நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் அதைத்தான் நீங்கள் பயன்படுத்திங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முடியுமே வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 7 வகையான ஹிடன் டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வரக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சில செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச செட்டிங்ஸாக கூட இருக்கலாம். ஸோ தெரியாத செட்டிங்ஸ் கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கப்படலாம். ஸோ பயனுள்ள செட்டிங்ஸாக இருக்கும் அந்த நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அந்த 7 வகையான செட்டிங்ஸை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் கூகுள் க்ரோமை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய 7 வகையான ஹிடன் டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். என்ன பண்ணலாம், ஃபட்டாஃபட் உங்கள் ஃபோனில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ என்னுடைய ஃபோனில் இந்த இடத்துல இருக்குது கூகுளோட க்ரோம் ப்ரௌசர். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி முடிச்சோடனே முதல்ல நம்ம பார்க்க போகிற ஹிடன் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் ரைட்டில் 3 dots இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப் ப்ரௌசிங் இருக்கும். ஸோ இந்த பகுதி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசரில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். அதாவது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஸோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசர் மூலியமாக ஏதாவது பாஸ்வேர்டு லீக் ஆனால் கூட உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். ஸோ அது மூலியமாக உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த செட்டிங்கை செலக்ட் பண்ணுறது மூலியமாக. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஹிடன் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பேஜில் நிறைய லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு லிங்க்கையும் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு குறுக்கு வழி இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். ஒரு வெப்பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய லிங்க் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், உங்களுக்கு ஹைலைட் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ முழுமையாக நம்ம ஓப்பன் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ப்ரிவைவாக நம்ம பார்க்கணும்னு நினச்சா ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் லாங் டேப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதில் ப்ரிவைவ் பேஜ்னு வரும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா கீழேருந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகாமல் அறகுறையாக நிற்கும். ஸோ அதை மேலே இப்படி கொண்டு போனீங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு, இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு அருமையான ஹிடன் டிப்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பயன்படுத்துங்க. எப்போனா ஒரு பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி லிங்க் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற ஹிடன் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது அதில் விளம்பரங்கள் இருக்கக்கூடாது, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கிளியராக அந்த பேஜை வந்து நம்ம பார்க்கணும். அதாவது படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹிடன் டிப்ஸை வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெப்பேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இடையில விளம்பரங்கள் வரலாம். ஸோ இந்த பேஜில் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இடையில விளம்பரங்கள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விளம்பரங்கள் இல்லாமல் நமக்கு தேவை கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, டாப் ரைட்டர் 3 dots, அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் அக்சஸபிலிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் சிம்பிளிஃபைடு வியூ ஃபார் வெப்பேஜ்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பேக்கில் வாங்க. பேக்கில் வந்துட்டு பேஜ் அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஷோ சிம்பிளிஃபைட் வியூன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா பாருங்கள், முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்த வெப்பேஜுக்கும் இப்போ பார்க்கக்கூடிய வெப்பேஜுக்கும் எப்படி கிளியராக இருக்கும் பாருங்கள். ஒன்லி மேட்டர் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும், உங்களுடைய கவனம் இதில் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுலேயுமே இருக்காது. ஸோ இந்த ஹிடன் டிப்ஸை உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் பயன்படுத்துங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டிப்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி கூகுளோட க்ரோம் ப்ரௌசர்லையும் ஃபைல் மேனேஜர் மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணி இந்த மாதிரி சர்ச் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும், அதாவது ஃபைல் மேனேஜர் தாங்க. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். அதாவது உங்கள் ஃபோனில் நீங்கள் என்னெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க, என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத
கூகுள் க்ரோம் வழியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுவும் எஸ்டி கார்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஓனாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். என்ன டேட் எத்தனை மணிக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஹிட்டன் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரை வந்து பல டிவைஸ்களை நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுருப்பீங்க. லேப்டாப், மொபைல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட், இந்த மாதிரி தளங்களில் இந்த மாதிரி டிவைஸ்களில் நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி பண்ணும்போது அது மூலயமா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் லீக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பாஸ்வேர்டை வச்சு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், activity.google.com குள்ளே போகணும். ஸோ இந்த மாதிரி activity.google.com குள்ளே போய் சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். மை கூகுள் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் மை ஆக்டிவிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிக்குயர் எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேவ் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து லாக் பண்ணிடும். லாக் பண்ணதுக்கப்புறம் யாராலையும் உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு அருமையான செட்டிங்கை கூகுள் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதை கண்டினியூ கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு ஹிட்டன் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஏதாவது வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சிங்களா? சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாமா? டாப் ரைட்டில் 3 dots, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பாஸ்வேர்டு இருக்கும், பக்கத்தில் வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்கும், டெலிட் பட்டன், அதை கொடுத்தீங்கன்னா இது டெலிட் ஆகிடும். இந்த மாதிரி டெலிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஃபைனலி ஒரு அருமையான ஒரு ஹிட்டன் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட க்ரோம் ப்ரௌசர், அதுவும் ஆண்ட்ராய்டில் க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் பண்ண முடியுமா? உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா முடியாது அப்படி சொல்லுவீங்க. பட் முடியும். ஒரு சில எக்ஸ்டென்ஷனை வந்து உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் மொபைலில் இன்ஸ்டால் பண்ண முடியும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்து எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரை மாற்றி அமைச்சிக்க முடியும். ஸோ அந்த வசதியை வந்து டெஸ்க்டாப்பில் தான் கொடுத்துருக்காங்க, மொபைலில் இன்னும் கொடுக்கல. மேபி இன் ஃபியூச்சரில் வரலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு நேராக என்ன பண்ணுறோம், கூகுளோட க்ரோம் ப்ரௌசர்லேருந்து வெளியே வந்துட்டோம், ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ இந்த இடத்துல கிவி ப்ரௌசர், இது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், இது வந்து க்ரோம் ப்ரௌசரில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இது சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌசர் எண்டெக்ஸ் ப்ரௌசர் வித் ப்ரொடெக்ட், இந்த ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணும் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஒரு எக்ஸ்டென்ஷனாக செயல்படுறதுக்கு. ஃபைனலி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் நைட்லி ஃபார் டெவலப்பர்ஸ், இந்த அப்ளிகேஷனும் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஒரு எக்ஸ்டென்ஷனாக. ஸோ இந்த மூணு அப்ளிகேஷனும் உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பயன்படுத்தலாம். இப்போதைக்கு இந்த மூணு அப்ளிகேஷன் மட்டுமே கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் சப்போர்ட் பண்ணுது. இன் ஃபியூச்சரில் வரலாம், பட் இப்போதைக்கு எந்தவித அறிவிப்பும் இல்லை கூகுள் தரப்புலேருந்து. உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் கீழுள்ள கமெண்ட் செக்ஷனில். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோவில் காமிச்ச 7 வகையான ஹிட்டன் டிப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எது புதுசு எது பழசு அப்படிங்கிறத பிரித்து மேஞ்சி ஒரு சின்ன குட்டி கதையல்ல ஒரு வரியில் மறக்காமல் கீழுள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.